நேர்களே, காவல்துறை வாகனம் ஒன்று வருகிறது. இதில்தான் குற்றவாளி தர்மா கொண்டு வரப்படுகிறார் என்று நினைக்கிறேன். அந்த நேரடி காட்சியை இப்போது பார்க்கலாம். சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார், தர்மா எப்போ சார் வரா? அவனை எப்போ சார் இங்கே ஆஜர்படுத்த போறீங்க? சார், தர்மாவை சஸ்திரிகா மேடம் கூட்டிட்டு வருவாங்க. அவங்க நிச்சயம் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ப்ளீஸ், இப்ப என்ன கடமையை செய்யவிடுங்க. ப்ளீஸ் சார் 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 நினைச்சோம். அப்பதான் அது பசங்களுக்கே தெரியாம எடுக்கப்படுறதும் அப்லோட் ஆகுறதும் தெரிய வந்துச்சு. முழுக்க முழுக்க அதுதான் ஆதாரம்னு சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன க்ளூ, அவ்வளவுதான். இப்ப இந்த வழக்குல தீர்ப்பு நேர்மையா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா மேடம்? தர்மாவுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும் நினைக்கிறீங்க? நாங்க எங்க கடமையை சரியா பண்ணிருக்கோம். அவனுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுங்கன்னு கேட்போம். ஆனா என்ன தண்டனை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாக்கலாம். வழக்கு எண் 2018-137 ராமேஸ்வரம் இரட்டை கொலை வழக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர் தர்மா. தர்மா, தர்மா, தர்மா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் இந்த நபர் தர்மா தான் ராமேஸ்வரத்தில் கீதா நந்தினி ஆகிய இருவரையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் இவருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலையை குற்றவாளி கூண்டில் நிற்கும் தர்மாதான் செய்தார் என்பதற்கு சாட்சியங்கள் ஏற்கனவே கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த நீதிமன்றம் இதை கருத்தில் கொண்டு உச்சபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எங்கள் தரப்பு வாதத்தை கேட்ட பிறகு நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரோசீட். ரெண்டு கொலைகளையும் என் கட்சிக்காரர் தான் செய்தார் என்பது உண்மைதானா? நிச்சயம் உண்மைதான் யுவர் ஆனர். அதை எழுத்து மூலமாகவும் அதற்கான வீடியோ பதிவும் இந்த நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் முழுக்க முழுக்க அவர் சுயநினைவோடு கொடுத்த வாக்குமூலம் தான் யுவர் ஆனர். இல்லை யுவர் ஆனர், இந்த வழக்கில் திட்டமிட்டு ஏதோ சதி செய்யப்பட்டுள்ளது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தர்மா இந்த இரண்டு கொலைகளையும் செய்துள்ளார். பெண் மீதான ஆசையும் சபலமும் ஒரு மனிதனை என்னவெல்லாம் செய்ய வைக்கும் என்பதை இந்த நீதிமன்றம் பலமுறை சந்தித்துள்ளது. அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தர்மாவும் ஒரு வகை. பெண் என்பவளை சக உயிராக பார்க்காமல் அவளை போகப் பொருளாகவும் உடமையாகவும் பார்க்கும் இதுபோன்ற மனிதர்கள் இருக்கும் வரை தொடர்ந்து இதுபோன்ற குற்றச் செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் யுவர் ஆனர். பெண்கள் இன்னும் தாங்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ளவோ, தங்களது முடிவை தாங்களே எடுக்கவோ, சுயமாக சிந்திக்கவோ அவர்களை சுற்றியிருக்கும் சமூகம் அனுமதிப்பதே இல்லை. சமீப காலமாக பெண் மீதான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. தங்கள் ஆசைக்கு இணங்க மறுக்கும் பெண்களை ஆயுதம் கொண்டு தாக்குவதும் கொடூர செயல்களில் ஈடுபடுவதும் அவர்களது வக்கிரத்தன்மையின் வெளிப்பாட்டை காட்டுகிறது யுவரானர். எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை சட்டம் கடுமையாக தண்டித்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு நீதிமன்றம் தடுக்க வேண்டும். அந்த வகையில் குற்றவாளி கூண்டில் நிற்கும் தர்மாவும் வயது வித்தியாசம் பார்க்காமல் நந்தினியை அடைய முயற்சி செய்துள்ளார். அதற்கு நந்தினியின் சகோதரி ஆட்சேபம் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த தர்மா திட்டமிட்டு கீதாவை கொலை செய்துள்ளார்.
தனக்கு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் நந்தினியையும் கொலை செய்துள்ளார். அந்த பழியை உமாவின் மகன்கள் மீது போட்டு தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். இதுவே வேலையா போச்சு. எப்ப பாரு பொண்ணுங்க மேல எதுக்கு இவ்வளவு வன்மம் காட்டுறீங்க? உங்க ஆசைய சொல்றீங்க, அதுக்கு அவங்க ஒத்துக்கலன்னா அவங்களை கொலை பண்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்களா மனுஷங்க தானே? ஐயா, நான் கொஞ்சம் பேசலாமா? குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் இந்த நீதிமன்றத்தில் சம உரிமை உண்டு என்பதால் நீங்கள் பேசலாம். ஐயா, நான் இப்பவும் சொல்றேன், நான் கும்பிடுற கடவுள் சாட்சியா, அந்த ரெண்டு கொலைகளை நான் பண்ணவே இல்லை. ஐயா, நீங்க நினைக்கலாம் என்ன இவன் தப்பே பண்ணாத மாதிரி பேசுறான்னு. நான் தப்பு பண்ணவன் தான் இல்லைன்னு சொல்லல, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஈஸ்வரிய மிரட்டி அந்த வீட்டை எழுதி வாங்கினேன். அதுக்கு காரணம் அந்த வீடு தான், உமா குடும்பத்தோட உயிர் அந்த வீடு. அதை மீட்கிறதுக்காகத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஈஸ்வரி எனக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால அந்த வீட்டை ஈஸியா எழுதி வாங்கிட்டேன். அதே மாதிரி கவிதாவை நான் தான் கொலை பண்ணேன். அதுவும் இல்லாம எங்க அண்ணி கீதாவும் நந்தினியும் கெஞ்சி கேட்டதுனாலதான் அந்த கொலையை நான் பண்ணேன். இல்லைனா அந்த கொலையை நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் சென்னைக்கு வந்த காரணமே வேற. எங்க அண்ணி கீதாவும் நந்தினியும் சேர்ந்து இறந்து போன எங்க அண்ணன் கிரிசாவுக்கு காரணமா இருந்தவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக அப்பப்ப எங்கிட்ட பேசி பேசி என் மனசை மாத்திட்டாங்க. அதுதான் உண்மை. நான் எந்த நிலையிலையும் கீதா அண்ணியும் நந்தினியும் கொலை பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல. அதை வேற யாரோ பண்ணிட்டு என் மேல இப்படி அபாண்டமா பழிய போட்டாங்க ஐயா. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நீங்க நந்தினி மேல ஆசைப்பட்டது உண்மை இல்லையா? ஐயா, நந்தினி விவாகரத்தானவ, அவ பாதுகாப்புக்குன்னு யாருமே இல்லை. நான் கல்யாணம் ஆகாதவன், என்னை கவனிச்சுக்கிறதுக்கும் யாருமே இல்லை. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கலாங்கிற நல்ல எண்ணத்துல நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்க அண்ணிக்கிட்ட யோசனை கேட்டேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அதோட அந்த எண்ணத்தை விட்டுட்டேன். அப்போ இந்த வன்மத்துல நீங்க தான் கொலை பண்ணினேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்களே, அது ஏன்? அந்த வாக்குமூலம் நானா கொடுக்கல, போலீஸ் என்ன சித்திரவதை பண்ணி வாங்கினாங்க. அப்படி நான் வாக்குமூலம் கொடுக்காம இருந்திருந்தா என்னை அடிச்சே கொண்டிருப்பாங்க. அதனாலதான் அவங்ககிட்ட அப்படி சொன்னேன். என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இருக்கிற பிரச்சனை பார்த்தாதானே இது வேறயா? யுவர் ஆனர், கொடுத்த வாக்குமூலத்தை கோர்ட்ல வந்து மறுப்பது குற்றவாளிகளுக்கு வழக்கம்தான். அதுவும் இந்த நபர் தர்மா மிகவும் மோசமான ஒரு சமூக விரோதி. அவர் மேலுள்ள குற்ற வழக்குகளின் விசாரணைகள் இந்த வழக்குடன் இணைக்கப்பட்டுள்ளன. நீதிமன்றம் அவற்றை எல்லாம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். பழைய கேஸை வச்சு இந்த கேஸ்ல தீர்ப்பு சொல்ல சொல்றீங்களா? அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் முழு மனதோடு கொடுக்கப்பட்டது. இப்ப இங்க வந்து உத்தமர் வேஷம் போடுறாரு. யுவர் ஆனர், போலீஸ் நினைச்சா யார்கிட்ட வேணாலும் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கும். இதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கு. மதுரையில் பாண்டியம்மாளை கொன்றதாக அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒருவர் தண்டிக்கப்பட்டுள்ளார். பின்னர் பாண்டியம்மாள் உயிரோடு வந்தார்கள். இது இந்த நீதித்துறை வரலாற்றில் நடந்துள்ளது. எனவே என் கட்சிக்காரரை வெறும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரிமாண்ட் செய்வது தவறு. அவரை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். ஒப்புதல் வாக்குமூலம் தவிர வேற சாட்சிகள் ஆதாரம் ஏதாவது இருக்கா? விசாரணை அதிகாரி சசிரேகா அதையெல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறார் மேலார்ட். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தர்மா அவற்றையெல்லாம் கலைத்து விடுவார் என்றுதான் ரிமாண்ட் கேட்கிறார். இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிக்கு உத்தரவிடுகிறேன். குற்றம் சாட்டப்பட்ட நபரான தர்மாவை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க போலீசாருக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதற்குள் முறையான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர்கள் போடும் பெயில் பெட்டிஷனை அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. எஸ் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்ட தர்மாவை ரிமாண்ட் பண்ணுங்க. நான் பண்ணலன்னு புரிய சொல்றேன். அடுத்து எங்கேயாச்சும் கையில மாட்டேன்.
சும்மாவே விட கூடாது. இல்லங்களா சும்மாவே தள்ளி மண்டைய உடைச்சு போறோம். தள்ளி போங்க. தள்ளு தள்ளு இல்ல தள்ளு இல்ல. ஆசம் வர வர ஒரே ஒரு மெஷின் கேட்கிறேன். தள்ளுங்க. தள்ளி போங்க. நிஜம் நான் கொலை பழிக்கலாம் பயப்படவே இல்லை. ஏற்கனவே நான் நிறைய கொலை பண்ண வந்தேன். ஆனால் அதுக்காக செய்யாத கொலைக்கு பழி ஏற்றுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. சும்மா முறைக்காதீங்க மேடம், உண்மையை தான் சொல்கிறேன். கவிதா கொலையையும் உமா குடும்பத்துக்கு பண்ண கெடுதலையும் ஈஸ்வரியை மிரட்டினதையும் ஒத்துக்கிட்டே எனக்கு இந்த கொலையை ஒத்துக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை? சத்தியம் அந்த கொலைகளை நான் பண்ணலை, அதனால தான் நான் ஒத்துக்கலை. முழுக்க முழுக்க இது அந்த பசங்களோட செட்டப், அவ்வளோதான் எனக்கு தெரியும் மேடம். அதுக்கு மேலே உண்மையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் நம்ப மாட்டேன். யாருக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் நினைச்சனோ அவங்களே இப்ப இல்ல. எனக்கு அவங்களை மாட்டி விடணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. ஆனா நிஜமா நான் அந்த கொலைகளை பண்ணவே இல்ல. நீங்க உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு அவனுக்கு செட்டப்ப நம்பி என்ன உள்ள தள்ளி நீங்க இந்த கேஸ முடிக்க பாக்குறீங்க. நீங்க உண்மையாவே நேர்மையான அதிகாரினா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. நான் நிரபராதின்னு கோர்ட்ல நிரூபிப்பேன். இதுவும் சேலஞ்ச் தான் மேடம். அதையும் பாக்கலாம். வண்டியில இருங்க, சீக்கிரம். முடியாது. You're all right, Krishnan. Are you ready? Yes, doctor. Good. We'll shift to operation theater shortly. Okay, doctor. Okay. Saravana. Appa. Enakku no bayama irukada. Mama. Appa, enna pa solringa? Bayapadadinga. Adala onnume illa pa. Nallabadi operation mudichu neenga varuvinga paarenga. Sari. Enakku ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்கப்பா. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும் போல எனக்கு தோணுதுரா. கொஞ்சம் ஃபோன் பண்ணி கூட. சரிப்பா. ஹலோ அத்தை. சொல்றா சரவணா, அப்பா சர்ஜரி கூட்டி போயிட்டங்களா? இனிமேதாண்டா கூட்டு போக போறாங்க. அதுக்குள்ள அப்பா உங்க எல்லார்கிட்டயும் போன்ல பேசணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்காக தான் நான் போன் பண்ணேன். இரா, போன ஸ்பீக்கர்ல போறேன். எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். அப்பா கிட்ட போன கொடு. அம்மா என்னமா? அப்பா லைன்ல இருக்காரு. அப்பா வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா? ஹலோ. என்னங்க உமா, எப்படி இருக்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இருக்க, ஏதோ ஆபரேஷன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா திரும்பி வந்து உங்க எல்லாரையும் பாப்பேன்னு எனக்கு தோணல. என்னங்க நீங்க அப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க. நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோங்க. மருமகளுங்க பசங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. பேசுங்க. கொடுங்கத்த. மாமா உங்களுக்கு எதுவும் ஆகாது. மாமா நீங்க சீக்கிரமே குணமாயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவீங்க. நாங்க எல்லாரும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சரி சரி சரிமா. அப்பா எதுக்குமே பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதான் சரவணா உங்க கூடவே இருக்கான்ல. சர்ஜரி முடிஞ்ச உடனே திரும்பி வர போறீங்க, அப்புறம் என்னப்பா? ஆமாம்ப்பா, நாங்க எல்லாரும் இங்க நல்லா இருக்கோம். அம்மா உங்களை நினைச்சிட்டே இருக்காங்கப்பா. பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. இருங்கப்பா, எஸ்ஐடி கொடுக்குறேன். மாமா என்ன மாமா சின்ன புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? எங்க மாமா எப்பவும் இரும்பு மனுஷன்னு சொல்லிட்டே இருப்பேன், ஆனா நீங்க என்னடா கண் கலங்கிட்டே இருக்கீங்க? அப்படிலாம் அதையும் எங்களையும் விட்டுட்டு நீங்க போயிட முடியாது மாமா. அதுக்கு நாங்க விடவும் மாட்டோம். சரி சரிமா சரிமா.
உமாவை மட்டும் நல்லபடியா பாத்துக்கங்கம்மா. நான் வந்துடுறேன், சீக்கிரமாவே வந்துடுறேன். சரிங்க மாமா, இருங்க அத்தைக்கிட்ட தர. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த தர்மா தான் கீதாவையும் நந்தினியும் கொலை பண்ணிருக்கான். ஆமாங்க, போலீஸ் அவனை பிடிச்சிருச்சு. சரவணன் சொன்னான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவனை விசாரிச்சாங்க, அவனும் வாக்குமூலம் கொடுத்துட்டான். சீக்கிரம் ஜெயிலுக்கும் போயிடுவான். நீங்க இங்க வரப்போ நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. நீ சொல்றது ரொம்ப ஆறுதலா இருக்கும்மா. திலீபா இங்க வாரு, பேசு. ஹலோ அப்பா. திலீபா. அப்பா அப்பா, எப்படி பாருக்கீங்க? நீங்க சீக்கிரம் நல்லபடியா இன்னும் பா. நாங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம்ப்பா. வந்துருவேன்டா, வந்துருவேன். மிஸ்டர் கிருஷ்ணன், ஆர் யூ ரெடி? அப்பா, சர்ஜரிக்கு லேட் ஆச்சு, எல்லாம் முடிச்சுட்டு வந்து பேசலாம். டேய் திலீபா. சொல்லுங்கப்பா. அம்மா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்கடா. சரிங்கப்பா, பாத்துக்கிறோம்ப்பா. என்ன கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் நீ பேசு. ஹலோ திலீபா. சொல்றா. அப்பா உள்ள கூட்டு போறாங்க, நான் அப்புறமா பேசுறேன்டா. சரிடா சரிடா, ஓகேடா. சரி வச்சிடறேன். கடவுளே, அவர் நல்லபடியா திரும்பி வரணும். வாங்க மேடம். வணக்கம். தர்மாவ செல்ல போட்டீங்களா? இப்பதான் கூட்டு போன அவனை நான் பார்க்கணும். ஓகே மேடம், பிளீஸ் மேடம், ஒரு சைன் மட்டும் இங்க போடுங்க. மேடம், தர்மா இருக்க செல்ல கூட்டு. ஓகே சார், போங்க மேடம். உள்ள இருக்கா மேடம்? தர்மா, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். தர்மா, உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல என்ன பார்த்து என்ன மேடம் செய்ய போறீங்க? நான் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிற அக்யூஸ்ட். என்கிட்ட விசாரணை பண்ணணும்னா போலீஸ் கஸ்டடிக்கான கோர்ட் ஆர்டரோட வாங்க, அப்ப பேசிக்கலாம். நீ கொலை பண்ணலன்னு சொல்றல்ல, அதை பத்தி சில விஷயங்கள் கிளியர் பண்ணணும். அப்படி செஞ்சா உனக்கு தான் நல்லது. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன தெரியணும்? உண்மையை சொல்லு. அந்த ரெண்டு கொலையும் நீ பண்ணலையா? உன்னை நம்பலாமா? மேடம், உங்களுக்கு நான் எவ்வளவு தடவை சொல்றது, அந்த கொலையை நான் பண்ணல பண்ணல பண்ணல. நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க என்ன நம்பவா போறீங்க? எப்படியும் நான் தான் கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டீங்க. போங்க, போய் ஆக வேண்டியதை பாருங்க. அடுத்து எப்படி இந்த கேஸ்ல ஏதாவது பண்ணி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஓகே, அதுக்கான முயற்சி பண்ணுங்க, போங்க. கொஞ்சம் அமைதியா இருதர்மா, எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் எதுக்கு மேடம் டென்ஷன் ஆகணும் இல்லையே? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டென்ஷன் ஆகிறதுக்கு நான் என்ன புதுசா போலீஸ பாக்குறேன்? என் சர்வீஸ்ல நான் எத்தனை போலீஸ பாத்திருப்பேன்? நீங்க எல்லாரும் ஒண்ணுதான் மேடம். ஒருத்தனை அக்யூஸ்ட் முடிவு பண்ணிட்டா அவனை எப்படியாவது காலி பண்ணிடுவீங்க? நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் மேடம். அப்ப ரத்தனம் இருந்தாரு, நான் செய்யாத தப்புல எல்லாம் என்ன மாட்டி விட பார்த்தாரு, அவரால் முடியல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஆனா ஆளுதான் மாறி இருக்கீங்க. செய்யற வேலை எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசாத தர்மா, நான் உமா குடும்பத்துக்கு எந்த உதவியும் பண்ணல. இந்த கேஸ நேர்மையா நடத்தணும், அதான் என்னோட நோக்கமே. எனக்கு அப்படி தெரியலையே மேடம். என்ன தெரியல, இந்த கேஸ்ல உன்னை குற்றவாளின்னு சொல்றதுக்கு எல்லா மோட்டிவும் இருந்துச்சு. அதே மாதிரி கொலை நடந்த இடம், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு எல்லா இடத்துலயும் நீ இருந்திருக்க. அதுக்கேத்த மாதிரி அந்த பிரபா பேசி வெளியான வீடியோலயும் அதுக்கான காரணம் இருந்துச்சு. அதனாலதான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன். இப்ப கூட நீ உண்மைய சொன்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவேன். நீ அந்த கொலைய பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பாங்க? நீயே சொல்லு. இங்க பாருங்க மேடம், நான் தெளிவா சொல்றேன். கொலை நடந்தப்போ ராமேஸ்வரத்துக்கு நான் துப்பாக்கி எடுத்துட்டு போகவே இல்லை. அவனுங்க அப்படி சொல்லி என்ன மாட்டி விட பார்த்தானுங்க, அது சுத்த போய். இது முதல் விஷயம். ரெண்டாவது, எனக்கும் கீதாண்டிக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தை எப்படியோ ஒட்டு கேட்டு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க நாலு பேரும் கொலைய பிளான் பண்ணி பண்ணிட்டு ஏ மேல பழிய தூக்கி போட்டிருக்கானுங்க. இதுதான் உண்மை. அப்படின்னா உனக்கு அந்த நாலு பேர்ல குறிப்பிட்ட யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு மேடம். யாரு? ஒருத்தர் மேல இல்ல மேடம்,
அந்த நாலு பேர் மேலே இருக்கு. என்ன தர்மா சொல்ற? ஆமா மேடம், உண்மையதான் சொல்றேன். நடராஜோட மனைவி அவந்திகா புடவையை இழுத்து உருவி அவமானப்படுத்தினேன். அந்த கோபத்தில் அவன் பண்ணிருக்கலாம். சரவண மனைவி பூமிக்காவ நந்தினி ஆந்திராவுக்கு தப்பிச்சு போக அவளை வச்சு கடத்தின, அதுக்காக அவன் கூட பண்ணிருக்கலாம். திலீபன் மனைவி கவிதாவ அமெரிக்கால ஆள் வச்சு அவளை கொலை பண்ண, ஆனா அது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அதுக்கு காரணம் நானா இருக்கும் நினைச்சு கூட அவன் கூட இதை பண்ணிருக்கலாம். உங்க ஹேர் அழகா சில்கியா பவுன்சியா இருக்கணுமா? மேல இருக்க லிங்க கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.